சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வாத்துக்கறி வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புத்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்படிக்குள்ள போகலாம். வாத்துக்கறி மேலக்கிற முடியெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. மஞ்சள் தூள் தடவி நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் தடவியாச்சு. இப்போ நம்ம இதை நெருப்பில் சுட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம நெருப்பில் சுட்டு எடுக்கலாம். நல்லா சுட்டிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் கொடுத்தா கூட இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. நம்மளே வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எல்லா சைடும் நல்லா திருப்பி திருப்பி காமிங்க. சுட்டாச்சு. இப்போ இதை க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். வாத்துக்கறியை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு, கழுவி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வாத்துக்கறி கிரேவி பண்ணலாம். வாத்துக்கறி செஞ்சுக்கலாம். சட்டி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணுங்கள். வறுத்துக்கலாம். மிளகு 2 ஸ்பூன், மிளகு, சீரகம் 1 ஸ்பூன், ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டியில். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் 2 ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஆனியன் எல்லாம் வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி போடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை,
இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம். 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாத்துக்கறி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். தட்டு போட்டு மூடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணியே ஊற்றலை. கறி பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். 3/4 வேக்காட்டில் இருக்குது. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். வாத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. நம்ம போட்ட மிளகாத்தூள்லாம் ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்ச தனியா மிளகு சீரக பவுடர் ஆட் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு வாத்துக்கறி. இப்போ இதை சர்வ் பண்ணலாம். சாப்பிடலாமா?
பாத்துக்கிறியாமா? ஆமாப்பா. வஞ்சிருமீனா? சாப்பிடுப்பா. Subscribe and click.